நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது இன்றைக்கி நம்ம ஒரு புது புதுசாக ஒரு தகவல் இது இது அது தெரிஞ்சவங்களுக்கு பழசு, தெரியாதவங்களுக்கு இது புது தகவல். இது வந்து வயலில் வந்து தானாக முளைக்கிறது இந்த செடி பூ, தெரியுதுங்களா? இது வந்து கொட்டிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் இது சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அதை பற்றி ஒரு அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இப்போ பாருங்கள், அந்த அண்ணன் வச்சுருக்காங்க பாருங்கள் கையில், அதுதான் அந்த கிழங்கு. அந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். அந்த கிழங்கு பற்றி சொல்லுங்கண்ணே, பேர் சொல்லுங்க. கொட்டிக்கிழங்கு சார், இது கொட்டிக்கிழங்கு கிழங்கு. இது அந்த காலத்துல மூலிகை பொருளை உபயோகப்படுத்தி சாப்பிட்டாங்க. மூலிகை பொருள்னா அவ்வளவு உடம்புக்கு வலுவானது பொருள் இல்லை. ஆனா இப்ப உள்ளவங்களே சாப்பிட மாட்டாங்க. தெரியறது இல்ல, இப்ப நீங்களே சாப்பிடறது இல்லையா? நான் சாப்பிடறதில்லை. விரும்பி நம்ம செஞ்சா வீட்டுல எடுத்தோம்னா, இப்ப தோலை எடுத்துட்டு அப்படியே வைக்க உப்பு போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். உப்பு போட்டு வச்சு சாப்பிடலாம். மருத்துவ குணம் உள்ளது. ஓ, இன்னைக்கு நாங்கள் இந்த வாட்டி ட்ரை பண்றோம். குளத்துல இல்லையா, களைக்கொல்லி அடிச்சு அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. தரிசா கிடக்கறதுனால இருக்கு. சரி, அடுத்த இதுதான் அறுவடை. இந்த வாரம் அறுவடை பண்ணிடுவோம். நன்றிண்ணா.